நம்மளே என்னோட ஃப்ளோரான்னு ரெண்டு நாள் அப்படியே எடுக்கல, என்னடா இது எடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிருந்தேன், கொஞ்சம் டல்லாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் தண்ணியில் வந்து இவ்வளோ டஸ்ட்டு இருந்தால் அப்புறம் வராதா அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. இது வந்து நேற்று தான் மாற்றினேன், அதுக்குள்ளாட்டி இவ்வளோ டஸ்ட்டு வந்து ஏறி இருக்குது, அதனால கூட ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து வின்டர்னால் சில்னஸ்ஸாக இருக்கிறனால கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து இதுக்கு லிக்விட் விட்டால் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் அந்த லிக்விடெலாம் தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டாலே இது வந்து சரியாயிரும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இந்த ப்ராப்ளம் நம்ம இருந்துச்சுன்னா அந்த லிக்விட் வந்து நம்ம சாப்பிடுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணி மேக்ஸிமம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டாலே வந்து சரியாயிரும். ஆனால் ரொம்ப நாளாக நானும் வந்து விரல் செக் பண்ணி அதை வர வைக்கலான்னு பார்க்குறேன், வருவேணான்றிச்சு. அப்படியே ஜிலேபி கண்டமாயே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி இந்த பக்கமாவது இது பண்ணால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், வரவே இல்லை. அப்படியே ரொம்ப சேடாக அப்படியே நின்றே இருந்துச்சு. நார்மலாகவே வந்து இப்படி தான் இருக்கும், ஆனால் வந்து இன்னும் ரொம்ப சேடாக டல் ஆயிடுச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஃப்ளோரா நீங்கள் வளர்க்குறீங்களா, இந்த வேறு என்ன ஃபீஸ் வச்சுருக்கீங்க, வேறு எதாவது பெட்டு வளர்க்குறீங்களா அப்படின்றதையும் கமாலில் சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் இது என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சாலும் அது கமாண்டில் சொல்லுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இது வாட்டர் சேஞ்ச் பண்ணாதனால தான் இந்த மாதிரி நமக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி